தமிழ்நேசனின் இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் நாளை முதல் வாகனத்தில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகளை ஏற்றிச் செல்லலாம் வாகன இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகளின் எண்ணிக்கையை தீர்மானித்துக் கொள்ள அரசாங்கம் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது நாளை முதல் இது அமலுக்கு வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தூஸ்ரீ இஸ்மாயில் சபரியா கோப் தெரிவித்தார் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மீச்சிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை ஆகியவை அமலில் இருக்கும் இடங்களில் இது நடப்புக்கு அமைச்சர் கூறினார் சிறு பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த இருவர் ஒரு வாகனம் என்ற விதிமுறை பெரும் பிரச்சனையாக இருந்துள்ளது அதனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சொன்னார் எனவே வாகனத்தில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கையை பொறுத்து பயணிகளின் எண்ணிக்கையை தீர்மானித்துக் கொள்ள அரசாங்கம் தற்போது அனுமதி வழங்குகிறது அதன்படி நான்கு இருக்கைகளில் இருக்கும் வாகனத்தில் நால்வர் பயணிக்க முடியும் ஆறு இருக்கைகள் இருந்தால் அறுவர் பயணிக்க முடியும் என அமைச்சர் புத்தரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தின் போது அறிவித்தார் ஒரு மேசையில் இருவர் மட்டுமே அமர முடியும் என்ற விதிமுறை அகற்றப்படுகிறது உணவகங்கள் மற்றும் உணவுக் கடைகளில் மேசையின் அளவுக்கு ஏற்ப வாடிக்கையாளர்கள் இனி அமர்ந்து உணவு உட்கொள்ளலாம் இதனையடுத்து ஒரு மேசையில் இருவர் மட்டுமே அமர முடியும் என்ற விதிமுறை அகற்றப்படுவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் தெரிவித்தார் அதே சமயம் வாடிக்கையாளர்களிடையே ஒரு மீட்டர் தூர இடைவெளி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுகிறது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மற்றும் மீட்சியிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை ஆகியவை அமலில் இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் இப்புதிய எஸ்ஓபி நடப்புக்கு வருவதாக அவர் சொன்னார் உமிழ்நீரை பயன்படுத்தி கோவிட் பரிசோதனை முறை அரசாங்க மருத்துவமனைகளில் விரைவில் அமலுக்கு வரலாம் சுகாதார அமைச்சு கூடிய விரைவில் அரசாங்க மருத்துவமனைகளில் உமிழ்நீர் மற்றும் கப மாதிரியை பயன்படுத்தி கோவிட் பரிசோதனையை மேற்கொள்ளவிருக்கிறது இத்தகைய முறையானது நூறு விழுக்காடு துல்லிய தன்மையை கொண்டது என்பது மருத்துவ ஆய்வுக் கழகத்தின் ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் அடம்பாபா கூறினார் அது மட்டுமல்லாமல் உமிழ்நீர் மற்றும் கபத்தின் மாதிரியை பயன்படுத்தி நோய் தொற்றை கண்டறியும் முறை மூக்கு மற்றும் தொண்டை வழியாக மேற்கொள்ளப்படும் பரிசோதனை முறையை விட பாதுகாப்பானதாகவும் அதிகமானோருக்கு விரைவாக கோவிட் பரிசோதனையை மேற்கொள்ளவும் இது வாய்ப்பளிக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இதன் கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் நோயாளிகளே உமிழ்நீர் மற்றும் கபத்தை சொந்தமாக குவளைக்குள் வெளியிட்டு பரிசோதனைக்கு தர வேண்டும் இதனால் பிபிஇ எனும் சுய பாதுகாப்பு உபகரண ஆடை பயன்படுத்துவதை மிச்சப்படுத்த முடியும் என்று டாக்டர் பாபா கூறினார் எனவே இம்முறையை முதலில் அரசாங்க மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்கு மருத்துவ ஆய்வுக் கழகம் கொள்கை அளவில் சுகாதார அமைச்சுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக அவர் மேலும் சொன்னார் கோவிட் தொற்றுக்கு மிக அதிகமானோர் பலி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்றினால் இருபத்தைந்து பேர் மரணமடைந்துள்ளனர் இதனையடுத்து இப்பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்து முப்பதாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக ஈராயிரத்து எழுநூற்று பனிரெண்டு பேருக்கு கிருமி பீடித்துள்ளது அவர்களில் நால்வர் வெளிநாடுகளில் இருந்தபோது கிருமி தொற்றுக்கு ஆளானவர்கள் ஏனைய அனைத்தும் உள்நாட்டில் பரவிய சம்பவங்களாகும் இப்புதிய சம்பவங்களை சேர்த்து நாடு முழுவதும் இந்நோய் பரவலில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தாக பதிவாகியுள்ளது மிக அதிகமான கோவிட் நோய் சம்பவங்களை பதிவு பதிவு செய்துள்ள மாநிலமாக ஸ்லாங்கூர் தொடர்ந்து நீடிக்கின்றது அம்மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஸ்லாங்கூருக்கு அடுத்து ஜோஹோரும் கொளாலும் போரும் இருக்கின்றன தற்போது வரை இருநூற்று இருபத்தி ஏழு பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் அவர்களில் நூற்று மூன்று பேர் தொடர்ந்து செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சுவாசித்து வருகின்றனர் சமூக வலைதளங்களில் பரவிய கோவிட் தடுப்பூசிக்கான ஒப்புதல் பாரம் இறுதி செய்யப்பட்டது அல்ல கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள சம்மதிக்கும் பாரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவே நேற்று முதல் சமூக வலைதளங்களில் பரவியிருக்கும் பாரங்கள் பயன்படுத்தக்கூடியவை அல்ல என சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா விளக்கியுள்ளார் ஒருவரின் முழுமையான சம்மதத்தை பெற்ற பின்னர் அவருக்கு கோவிட் தடுப்பூசி போட முடியும் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில்தான் அவர்களுக்கு தடுப்பூசி போட முடியும் எனவே தான் அதற்கான ஒப்புதல் பாரங்களை சுகாதார அமைச்சு தயார் செய்து வருவதாக டாக்டர் நோரிஷாம் விளக்கினார் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான ஒப்புதல் பாரத்தை அமைச்சு விரைவில் வழங்கும் என்று அவர் கூறினார் எனவே சமூக வலைதளங்களில் வெளிவரும் போலி தகவல்களை நம்பி அதனை பகிர்ந்து மற்றவர்களையும் குழப்பமடைய செய்ய வேண்டாம் என டாக்டர் நொரிஷாம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார் அதோடு நாட்டுக்குள் வரப்படும் அனைத்து தடுப்பு மருந்துகளும் அவற்றின் தரம் பாதுகாப்பு தன்மை போன்றவற்றை மதிப்பீடு செய்த பின்னரே வரப்படுவதால் பொதுமக்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்றும் டாக்டர் நோரிஷாம் கூறினார் கோவிட் தடுப்பூசி விவகாரம் மருத்துவர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது கோவிட் தடுப்பூசி சம்பந்தமாக தாம் வெளியிட்டிருந்த வீடியோ தொடர்பில் மருத்துவர் ரானல் விக்டர் இன்று செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவர் தமது வழக்கறிஞருடன் அப்போலீஸ் தலைமையகம் வந்திருந்தார் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரானல் விக்டர் வாக்குமூலம் அளிப்பதற்காக செப்பாங் போலீஸ் தலைமையகம் வரும்படி தம்மை நேற்று பிற்பகலில் போலீஸ்காரர் ஒருவர் அழைத்து கூறியதாக சொன்னார் போரில் வசிக்கும் தம்மை ஏன் செப்பாங் ஐபிடி வரச் வர சொன்னார்கள் என்பதுதான் தமக்கு புரியவில்லை ஒருவேளை சுகாதார அமைச்சு தமது அந்த வீடியோ தொடர்பில் செப்பாங் போலீஸ் தலைமையகத்தில் புகார் கொடுத்திருக்கலாம் என டாக்டர் ராணல் கூறினார் இருபது நிமிடம் பத்து வினாடிகள் கொண்ட தமது அந்த வீடியோவில் ஒரு மருத்துவர் என்ற முறையில் கோவிட் தடுப்பூசி மீதான தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதில் தவறு இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என டாக்டர் ரானல் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க சிறுவனை காரின் பின்பகுதியில் மறைத்து வைத்து மாவட்டத்தை கடக்க முயன்ற பெண் தனது மாற்றான் மகனை காரின் பின்பகுதியில் மறைத்து வைத்து மாவட்டத்தை கடக்க பெண் ஒருவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது பட்டவர்ட் கூலிம் நெடுஞ்சாலையின் இரண்டு புள்ளி நான்காவது கிலோமீட்டரில் போடப்பட்டிருந்த சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கையின் போது அந்த முப்பத்தைந்து வயது பெண் போலீசாரிடம் கொண்டார் காரின் பின் இருக்கையில் பதினான்கு வயது சிறுவன் அமர்ந்திருக்க காரை ஓட்டி வந்த அப்பெண் தாம் சுப்பராம் ஜெய பேரங்காடிக்கு சென்று கொண்டிருப்பதாக ஆனால் காரின் பின்பகுதி சற்றே அமிழ்ந்திருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த போலீசார் பின்பகுதியை திறந்து பார்க்கும்போது அதனுள்ளே மற்றொரு பதினான்கு வயது சிறுவன் இருந்ததை கண்டனர் இதனையடுத்து அப்பெண்ணுக்கு ஆயிரம் ரிங்கெட் அபராதம் விதித்த போலீசார் அம்மூவரையும் திரும்பிச் செல்ல மதுபோதையில் போலீஸ்காரரை மோதிக் மோதிக்கொன்றார் யோகராஜா மீது குற்றஞ்சாட்டு கடந்த வெள்ளிக்கிழமை மதுபோதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தி போலீஸ்காரர் ஒருவர் உயிரிழக்க காரணமாக இருந்ததாக ஐம்பத்தி எட்டு வயது ஆடவர் மீது ஜோஹர் குலுவாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது ஆயினும் தம்மீதான குற்றஞ்சாட்டை தி யோகராஜா எனும் அவ்வாடவர் மறுத்துள்ளார் சம்பவத்தின் போது மதுபோதையில் போதையில் ரங்காமுக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்த யோகராஜா மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்கும் பாதைக்குள் நுழைந்து இருபத்தெட்டு வயது பிரெட்ஃபோர்ட் மோதி தள்ளி தள்ளியிருக்கின்றார் அதில் அப்போலீஸ்காரர் பரிதாபமாக உயிரிழந்தார் யோகராஜா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஐம்பது முதல் ஒரு லட்சம் ரிங்கிட் வரைக்குமான அபராதம் மற்றும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் பணம் இல்லாததால் தமக்கு ஜாமீன் அனுமதி வேண்டாம் என யோகராஜா கூறிவிட்ட நிலையில் இவ்வழக்கு அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மறுசெய் வி மடிப்புக்கு வருகிறது ஷுகபுக் தோற்றுநரை தடுத்து வைக்கும் விண்ணப்பம் தள்ளுபடி சுகபுக் இணையதளத்தின் தோற்றுநரை விசாரணைக்காக தடுத்து வைக்க அனுமதி கோரி போலீஸ் தரப்பில் செய்யப்பட்டிருந்த விண்ணப்பத்தை ஷா உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவ்வாடவர் உறுதியளித்திருப்பதை அடுத்து அவரை தடுத்து வைக்க வேண்டியதில்லை என நீதிமன்றம் அறிவித்து போலீசாரின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது வயதான பணக்கார ஆண்கள் பொழுதை கழிக்க இளம் பெண்களை தேடும் இணையதளம் அகப்பக்கத்தின் அந்த நாற்பத்தி மூன்று வயது தோற்றுனர் நேற்று மாலை தலைநகரில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் கைது செய்யப்பட்டார் அவ்வாடவரிடம் நடத்தப்பட்ட தொடக்க கட்ட விசாரணையின் போது தாம் தான் அகப்பக்கத்தின் தோற்றுனர் என்பதை அவ்வாடவர் ஒப்புக்கொண்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு துறை தலைவர் டத்தோலமான் தெரிவித்துள்ளார் இளையோரை குறிப்பாக இளம் பெண்களை ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட தோண்டும் இந்த சுகபுக் இணையதளம் தொடர்பில் இதுவரை எழுபத்தி நான்கு போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்து ஃபட்ஸேல் சொன்னார் மாச்சாவ்ஸ்கேம் கும்பலிடம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரிங்கெட்டை பறிகொடுத்தார் ஆசிரியை கெடா அலோஸ்டாரில் தம்மை உள்நாட்டு வருமான வரி வாரிய அதிகாரி என அடையாளம் கூறிக்கொண்டு தொலைபேசி வாயிலாக அழைத்த நபர் கூறியதை நம்பி ஆசிரியை ஒருவர் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரிங்கெட்டை இழந்துள்ளார் தொலைபேசியில் அழைத்த அந்நபர் தாங்கள் வரி ஏய்ப்பில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறவே அதனை மறுத்துள்ளார் அந்த ஆசிரியை ஆனால் பின்னர் அழைப்பு பஹாங் போலீஸ் தலைமையகத்தின் உயர் அதிகாரி போல் நடித்த ஆடவருக்கு மாற்றிவிட மறுமுனையில் இருந்து பேசிய நபர் ஆசிரியின் பெயர் வரி ஏய்ப்பு சம்பவங்களின் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதாக கூறியதும் வங்கி கணக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்பதால் வங்கிக் கடனை பெறும்படி உயர் அதிகாரி போல் நடித்த ஆடவர் கூறியுள்ளார் அதையும் நம்பி அப்படியே செய்த அந்த ஆசிரியை பின்னர் அவ்வாடவர் கூறியபடி வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவு செய்யும் செயலியை பதிவிறக்கம் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை பறிக்கொடுத்திருப்பதாக கிடா வர்த்தக குற்றப்புல ஆய்வுத்துறை தலைவர் சுப்ரின்டெண்ட் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஆசிரியை குளிம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் நம்பகத்தன்மை இல்லாத எந்த செயலியையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சுப்ரிண்டென்டென்ட் எலியாஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் நிலச்சரிவு நான்கு வீடுகள் சேதம் கிளாந்தான் பசிர்மாசில் உள்ள கிராமம் நிகழ்ந்த நிலச்சரிவில் நான்கு வீடுகளும் காரொன்றும் சேதமடைந்துள்ளன ஆயினும் நல்ல வேளையாக இதில் உயிருடற் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என பசிர்மாஸ் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் ஷபாவிஸ் தப்பா தெரிவித்தார் தொடர்ந்து நிலச்சரிவுகள் நிகழக்கூடிய சாத்தியம் இருப்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன பலர் தங்களின் உறவினர்களது வீடுகளில் தஞ்சமடைந்துள்ள வேளையில் மேலும் சிலர் தற்காலிக துடிப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக ஷபாவி கூறினார் அட்லாண்டிக் சிட்டியில் உள்ள டிரம்ப் பிளாசா தகர்த்தப்பட்டது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ரொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான ட்ரம்ப் பிளாசா கட்டிடம் பழுதுகள் காரணமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது நியூ ஜெர்சியின் அட்லாண்டிக் சிட்டியில் அமைந்துள்ள நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அக்கட்டிடம் கசினோ சூதாட்ட மையமாகவும் தங்கும் விடுதியாகவும் செயல்பட்டு வந்தது ஈராயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த டிராம் அதற்கு முந்தைய ஆண்டே அதாவது ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டே தனது அசூதாட்ட ஆட்ட மையத்தை மூடினார் மூவாயிரம் டைனமைட் வெடிமருந்துகளை வெடிக்க செய்து அந்த 34 மாடி கட்டிடம் வெறும் 20 வினாடிகளில் தரைமட்டமாக்கப்பட்டது இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரத்துடன் பார்த்ததோடு அக்காட்சியை தங்களின் கைபேசிகளிலும் வீடியோ எடுத்தனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு